தேவனுடைய உருக்க இரக்கம், அது என்ன உருக்கமான இரக்கம்? இரக்கத்தை கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன உருக்கமான இரக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னா, இந்த உருக்கம் இரக்கம், உருக்கமான இரக்கம்ன்றது அவருடைய முழு தன்மைகளையும் சேர்த்து சொல்லப்படுகிற ஒரு காரியமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இப்ப தேவன் அவர் முழுசாய் தேவனாய் காணப்பட்டால் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் என்கிறதான சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் அவர் தன்னை குறித்து அவர் பேசும் பொழுது யாத்திராகம 34:6-7 நான் இப்படி என்று சொல்லி மோசையோடு கூட அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது என்னுடைய நாமம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்படிதான், நான் இவ்வளவு குணங்களும் நிறைந்தவர் என்று சொல்லி அவர் பேசுகிறார். யாத்திராகமம் 34:6-7 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் வந்து கர்த்தராம், இரக்கம் நிறைந்தவராம், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியம் உள்ள தேவன். இது பாருங்க, இது எல்லாமே நீங்க எடுக்கணும். இதுல ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அவர் கர்த்தர் கிடையாது. அவர் வந்து கர்த்தர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதயை உள்ளவர், சத்தியம் உள்ள தேவன். அப்போ அவங்க பேசுகிறவர் சொல்கிறாரு, நான் தான் கர்த்தர், நான் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதய உள்ளவர். அடுத்தது சொல்கிறாரு, நான் தான் என்னது, அவர் தான் தேவன் சொல்கிறார், நான் தான் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி பேசுகிறவர் சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் அவர் மட்டும்தான் என்ன சொல்ற, நான் சொல்கிறாரு, நான் மட்டும்தான் மன்னிக்கிறவன் சொல்றாரு. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். குற்றம் செய்தா தண்டிக்கிறவோ நான் தான். அந்த பாவத்தினுடைய பிரதிபலன்கள், கான்சிக்வன்சஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அதையும் கொடுக்கிறவர் நான் தான் என்று சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சேர்ந்தது தான் தேவன், தேவனுடைய தன்மை என்று சொல்லப்படும். இதுல ஏதாவது ஒன்றை நீங்க எடுத்தீங்கனாலும் அவர் தேவன் கிடையாது, மாத்திரமல்ல அவர் நம்மளை ரட்சிக்கவும் முடியாது. அப்ப தேவன் தான் இவர் தான். இத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உருக்க இரக்கம்னா என்னன்ற காரியத்தை நீங்க என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, நம்மளை வந்து மன்னிச்சாதான் அவர் என்ன பண்ண முடியும், ரட்சிக்க முடியும். நம்மளை வந்து தண்டிக்கல அப்படின்னு சொன்னா அவர் நல்ல நியாயாதிபதியா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. மன்னிக்கிறதுனா ஒரு தண்டனை கொடுக்காம மன்னிப்பை வழங்கினார் அப்படின்னு சொன்னா அதுவும் சரி கிடையாது. இப்ப பாருங்க, அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளனால கவனிங்க, யார் மேலேயோ தண்டனையை அவர் இருந்து செலுத்தினார் என்று சொன்னா அங்க கூட அவர் நியாயாதிபதியா இருக்க முடியாது. ஒரே குமாரன், சொந்த குமாரன், அவர் மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவங்கள் எல்லாம் சுமத்தி அவரை தண்டிக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனில், அது எதை குறிக்குது என்று சொன்னால், அவருக்கு காணப்பட்ட சொந்த குமாரனுக்கு அவர் அநியாயம் செய்கிறார் என்று சொல்லி ஆகிவிடும். அப்போ அவர் நியாயாதிபதியா இந்த இடத்துல இருக்க முடியாது. அப்போ இதெல்லாம் எப்படி ஆண்டவர் சால்வ் பண்றாருன்றதுதான் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவோ ஒரு விடையுமாய் அவர் காணப்படுற, அவர்தான் சொல்யூஷன். இயேசு வரையிலன்னா இந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. சத்தியமுள்ள தேவன் அவர், இந்த எல்லா தன்மையும் உடையவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னை மன்னித்து ரட்சிக்கிறவர் அவர் தான், ஆனால் என்னை தண்டிக்கிறவரும் அவர் தான். அப்போ என்னை தண்டித்தார்னா நான் நிச்சயமாக அழிக்கப்பட்டு விடுவேனே. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெசேஜில் எடுத்திருக்கேன், அடுத்த வசனத்திலேயே மோசே சொல்கிறான், நீர் இறங்கி வாரும் என்று சொல்லி. நாங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எங்களால் இதை வந்து என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது, நாங்கள் தப்பவும் முடியாது, தேவரீர் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து விடும்னு சொல்கிறான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இறங்கி வந்தபடினால் தான் நமக்கு இதனுடைய வெளிச்சமெல்லாம் நமக்கு கிடைத்து இருக்கிறது. அப்போ உருக்கமான இறக்கத்தினால் நியமித்து கொண்டேன், நானே இந்த காரியத்தை செய்தேன், நான் மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிற காரியம். அடுத்து லூக்கா 1:77 வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:77 நமது தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே அவருக்கு முன்னாக நடந்து போவா. யோவானை குறித்து அவனுடைய தகப்பனாகிய சகரியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றான், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். ஹல்லேலூயா.
உங்களுக்கு தெரியும் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்த பண்ணும்படியாய் கர்த்தர் பூலையில் இறங்கறதுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம் இந்த யோவான் ஸ்நானகன். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்னாக நடந்து போவா. யாருக்கு முன்னாக? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது நமது தேவனுடைய இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த யாருக்கு முன்பாக? அவருக்கு முன்பாக, நமது தேவனுக்கு முன்பாக என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு காரியங்களை இதுக்குள்ளார அடைக்கி வைக்கிறார் பாருங்க. இப்ப உருக்க இரக்கத்தின் அடிப்படையில தன்னுடைய தன்மையின் அடிப்படையில தான் யார் என்கிறதான தன்னுடைய நாமத்தின் அடிப்படையில அவர் நம்மளை தெரிந்து கொண்டு நான் உன்னை நித்தியமாய் நான் விவாகத்துக்கு என்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றாரு. நாம் என்ன பண்ணணுமா? இப்ப அவரை அறிந்து கொள்ளுவோம் என்று வாக்குத்தத்தம் பண்ணி அவர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.